அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாளை முதல் தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ள நிலையில், விடுப்பு எடுத்தால் சம்பளம் பிடிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய விகித முரண்பாடுகளை களைய வேண்டும். 3500 சத்துணவு மையங்களை மூடும் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் நாளை முதல் போராட்டத்தில் ஈடுபடுகிறது. இந்நிலையில் வேலைக்கு வராத ஊழியர்களுக்கு சம்பளம் பிடிக்கப்படும் என தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார். நாளை பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் தொடர்பான தகவல்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறைக்கு தெரிவிக்குமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூரில் மருத்துவ ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 62 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் அரசு ஊழியர்கள் உள்பட 11 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 41 பேரிடம் இந்த மோசடி நடைபெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவில் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் ஸ்டான்லி மைக்கேல் புகார் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர் உதயகுமார், பாலன், துணை இயக்குநர், அலுவலக கண்காணிப்பாளர் முருகராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீதும் கூட்டு சதி, நம்பிக்கை மோசடி, பண மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து ஏராளமானவர்கள் சென்னை திரும்பியதால் நகரத்தின் பல பகுதிகளில் காலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகம், பெருங்களத்தூர், தாம்பரம், கிண்டி, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே போக்குவரத்து நெரிசல் இருந்தது. நெரிசல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செல்வோர் என்று பல தரப்பினர் பாதிக்கப்பட்டனர். தைப்பூசத்தையொட்டி சேலம் மாவட்டம் நாகியம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. போட்டியை ஆட்சியர் ரோஹிணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மட்டுமின்றி நாமக்கல், மதுரை, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலிருந்து 710 காளைகள் போட்டிக்காக கொண்டு வரப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 100 பேர் வீதம் 450 வீரர்கள் களத்தில் நின்று காளைகளை அடக்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மக்கள் ஆரவார கைத்தட்டலுடன் போட்டியை கண்டுகளித்தனர். நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் நிலவி வரும் உறைப்பனி அடுத்த 2 இரவுகளுக்கு தொடரும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பனிப்பொழிவு, குளிரின் தாக்கம் தொடர்ந்து சில நாட்களாக அதிகரித்து வருவதாகவும், அங்கு குறைந்தபட்ச வெப்பநிலையாக 4.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள் தமிழக மாவட்டங்களில் மூடுபனி அதிகம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். இதற்காக அதிகாலையிலேயே கோவிலுக்கு வருகை தந்தார். தொடர்ந்து முதல் கால பூஜையில் கலந்து கொண்டு தண்டாயுத பாணியை தரிசித்தார். பின்னர் போகர் சன்னதி, கைலாசநாதர் சன்னதியிலும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ரோப்கார் மூலம் அடிவாரம் வந்தார்.